யுத்தகுற்ற விசாரணையில் சர்வதேச நீதிபதிகள் பிரசன்னம் இருக்காது என்பதை தேசிய கலந்துரையாடல்கள் சகவாழ்வு மற்றும் அரச கர்ம மொழிகள் அமைச்சர் மனோ கணேசன் உறுதியளித்துள்ளார். சர்வதேச நீதிபதிகளின் பங்களிப்புடன் யுத்தகுற்ற விசாரணை இடம்பெறும் என சிலர் அச்சுறுத்தி வந்த நிலையில் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த நிகழ்வில் சிங்கள மொழியில் உரையாற்றிய அமைச்சர் மனோ கணேசன் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் கடந்த காலங்களில் எமது நாடு சர்வதேசத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நாடாக காணப்பட்டது. இன்று நிலைமை அவ்வாறு இல்லை. ஜனாதிபதியினதும் பிரதமரினதும் வழிகாட்டலின் கீழ் எமது அமைச்சரவை எமது நாட்டிற்கு நட்பெயரை ஏற்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. எவரது அழுத்தத்திற்கும் அடிபணிந்து நாம் இதனை செய்யவில்லை. நல்லிணக்கம் மற்றும் சகவாழ்வு தொடர்பிலான நடவடிக்கைகளை முன்னெடுக்கையில் சர்வதேசத்தின் அழுத்தம் காணப்படுவதாக சிலர் கூறுகின்றனர். எமக்கு எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை. யாருடைய அழுத்தத்திற்கும் அடிபணிய வேண்டிய தேவையில்லை. பான் கி மூன், ஒபாமா, மோடி யார் வேண்டுமானாலும் இலங்கைக்கு வரலாம். அதில் எமக்கு பிரச்சனை இல்லை. எனினும் எமக்கு வேண்டியதையே நாம் செய்வோம். அவர்களை வரச்சொல்லிவிட்டு சண்டை பிடிக்கவும் மாட்டோம். கடந்த காலங்களில் சர்வதேச பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுத்து அவர்கள் இங்கு வரும்போது அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அவர்களுக்கு எதிராக சுவரொட்டிகள், பிரச்சாரங்கள், உண்ணாவிரதங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன. அந்த மாதிரியான கேலி கூத்தடிக்கும் அரசாங்கம் அல்ல இந்த அரசு. இன்று சர்வதேச யுத்த குற்ற விசாரணைகள் குறித்து பேசுகின்றனர். சர்வதேச விசாரணைகள் எனும்போது சர்வதேச நீதிபதிகளின் பங்களிப்பு இருக்கும் என சிலர் எம்மை அச்சுறுத்துகின்றனர். சர்வதேச நீதிபதிகள் உள்ளடக்கப்பட மாட்டார்கள் என ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் கூறினர். எனினும் சிலர் அதனை எதிர்த்து வாதிடுகின்றனர். தற்போது உண்மை தெரிந்துள்ளது. நமது பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்வோம். எமக்கு தேவையான வகையில் நாமே முடிவெடுப்போம். ஜாதியின் மினிஸ்டர் என்ன அவை நடத்தி அவசரம் கரகன்னு அப்படி